என்கிட்ட போன் இல்லைன்னு சொல்றவங்களையும் எனக்கு அசிரிட்டி இல்லைன்னு சொல்றவங்களையும் பார்க்கவே முடியாது. ஆமாங்க, அந்த அளவுக்கு எல்லாருக்குமே அசிரிட்டி பிரச்சனை இருக்குது. இந்த அசிரிட்டி அப்படின்னா என்ன, எதனால இது வருது, இதை எப்படி குணப்படுத்துறது, இதெல்லாம் பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல அசிடிட்டி எப்படி வருதுன்னு பாக்கலாம். நம்ம சாப்பிட்ட சாப்பாடு சரிக்க நம்ம வயிற்று பகுதியில ஒரு அமிலம் சுரக்கும், அது பேரு தான் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். அதுவே இந்த ஆசிட் அளவுக்கு அதிகமா சுரக்கும் போதுதான் நமக்கு அசிடிட்டி அப்படின்னு ஒண்ணு வருது. சரி, அசிடிட்டி எப்படி வருதுன்னு பார்த்தாச்சு, இப்போ இது எதனால வருதுன்னு பாக்கலாமா. காலை உணவை சாப்பிடாம தவிர்த்து நீண்ட நேரம் வெறும் வயிற்றோட இருக்கதாலையும் நம்ம சாப்பிட்ட உணவு சரியா சரிக்காம இருக்கதாலையும் முன்னதாவே நான் சொன்ன ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வயிற்று பகுதியில அதிகமா சுரக்கிறதாலையும் அதிக குடிப்பழக்கத்துக்கும் புகைப்பழக்கத்துக்கும் அடிமையாகிறதுனாலயும் இந்த அசிடிட்டி வருது. அது மட்டும் இல்லாம இங்க நிறைய பேரு கொழுப்போடைய திரிவாங்க, அதுக்கு சாக்லேட்டும் ஒரு காரணம். என்னங்க புரியலையா, நிறைய கொழுப்பு இருக்கதால கூட அசிடிட்டி வர வாய்ப்பு இருக்கு. நொறுக்கு தீனிகள், கார வகை உணவுகள் சாப்பிட்டாலும், சூடா இருக்க பகுதியில இருந்தாலும், அதிக கோபமோ இல்ல கவலையோ படுறது போன்ற நிறைய காரணங்கள்னால இந்த அசிடிட்டி வருதுங்க. அப்பா, சொல்லும் போதே மூச்சு வாங்குது இல்ல. இந்த நேரத்துல சாப்பிட கூடாத உணவுகள் பத்தி தெரிஞ்சா நல்லா இருக்குமே தானே நினைக்கிறீங்க. ஆ, கைவசம் அதுக்கும் ஒரு டிப்ஸ் இருக்கு. உணவுகள்ல காரம், புளிப்பு, உப்பு போன்றத தவிர்க்கணும், இல்லாட்டி பாதிப்பு அதிகமாயிடும். முட்டைக்கோஸ், தக்காளி, ஊறுகாய், வறுத்த உணவுகள், வெங்காயம், மிளகு, முள்ளங்கி, இது மட்டும் இல்லாம மது மற்றும் புகைப்பிடிப்பதையும் தவிர்க்கணும். இப்போ சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னென்னு பாத்திரலாமா. ஆப்பிள், வாழைப்பழம், தேங்காய், பூண்டு, திணை, பட்டாணி, பீன்ஸ், ஃப்ரெஷ் வெஜிடபிள் ஜூஸ், கேரட், முளைத்த பீன்ஸ், தர்பூசணி போன்றவற்றை சாப்பிடலாம். அதுக்குன்னு இதை அதிகமா சாப்பிட்டா சீக்கிரம் சரியாயிடும் நினைச்சிடாதீங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நெஞ்சுதான். அதனால அளவா சாப்பிட்டு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழுங்க. மேலும் இது போல ஆரோக்கியமான தகவலை தெரிஞ்சுக்க சத்யம் டிவியோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.